நாம இன்னைக்கு பார்க்க போறது எதை பத்தினா, டிஎன்பிஎஸ்ல இருந்து மூணு விதமான ஜாபுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, குரூப் ஒன் எக்ஸாம்க்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதை முதல்ல பாத்துருவோம். குரூப் ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா டிஎஸ்பிக்கு வந்து 34 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பாத்தீங்கன்னா 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஃபயர்மேன் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்க்கு பாத்தீங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மின்னோட வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குரூப் ஒன் ஏற்கனவே ரிலீஸ் பண்ண நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கொடுக்கல. இப்போ பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஜாபுக்கும். குரூப் ஒனுக்கு அப்ளை பண்ணாங்க, இதுக்கான வேகன்சி டீடைல அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்ல இருந்து வெளியிட்டு இருக்க மூணு ஜாப் நோட்டிபிகேஷனை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் சப்ஆர்டினேட் சர்வீஸ். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் டிஃபென்ஸ் சப்ஆர்டினேட் சர்வீஸ். இப்போ ஒவ்வொரு ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தியும் அதுல என்ன கொடுத்துருக்காங்க அதை பத்தி பார்ப்போம். இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜியோலிஸ்ட் அண்ட் அசிஸ்டன்ட் ஜியோ கெமிஸ்ட் இந்த போஸ்டிங்க்கு வேகன்சி குவாலிஃபை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. என்னைக்கு நோட்டிபிகேஷன் வெளியிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 12/2/2019 அன்னைக்கு வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 13/3/2019. இதுக்கான எக்ஸாம் பாத்தீங்கன்னா 21/4/2019 அன்னைக்கு நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தியான எஜுகேஷன் குவாலிபிகேஷன், ஏஜ் லிமிட், அதே மாதிரி மற்ற டீடைல்ஸ் எல்லாம் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து 12 வந்துடும். அந்த ஜாபுக்கான டீடைல் வியூவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம், அதை அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது நோட்டிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சப்ஆர்டினேட் சர்வீஸ்ல கெமிஸ்ட் அண்ட் ஜூனியர் கெமிஸ்ட் இந்த ரெண்டு விதமான போஸ்டிங்க்கு ஜாப் கால் ஃபார் பண்ண போறாங்க. என்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 7/2/2019 அன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம். 7 தான் நோட்டிபிகேஷனும் வெளியிடுவாங்க. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல செக் பண்ணீங்கன்னா அங்க ஆக்டிவேட் பண்ணிருக்க மாட்டாங்க. சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 6/3/2019 அன்னைக்கு வரைக்கும் தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப் பத்தியான ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம 7 பார்ப்போம். மூணாவது நோட்டிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் டிஃபென்ஸ் சப்ஆர்டினேட் சர்வீஸ். இதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் அப்ரூவ்டு ஸ்கூல் மென் விங். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் அப்ரூவ்டு ஸ்கூல் உமன் விங். மூணாவது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் விஜிலன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது மூணு விதமான போஸ்டிங்க்கு வந்து ஜாப் கால் ஃபார் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நீங்க என்னையிலிருந்து அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 15/2/2019 அன்னையிலிருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 15/3/2019. இந்த ஜாப் பத்தியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நம்ம 5 நம்ம சேனல்ல பார்ப்போம். இதுதான் டிஎன்பிஎஸ்ல இருந்து விரைவில் வரப்போற ஜாப்ஸ்க்கான டீடைல்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அனைத்து வகையான ஜாப் நோட்டிபிகேஷன் அப்லோட் பண்ணுவோம், அதை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.